பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க வாழ்க வளங்க எல்லாம் வல்ல அருப்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம் வாழ்க வளம் வாழ்க வளம் வாழ்க வளங்க ஆமா வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா சைட்ல வேற ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்ப் இருக்கான்னு ஓகே நன்றி வளமுடன் நண்பர்களே மிக மகிழ்ச்சி எல்லாருமே பேச்சுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நாங்க எதிர்பார்த்ததை விட இது வந்து கொஞ்சம் அதிகமான அன்பர்கள் வந்து நீங்கள் பங்கு இருக்கீங்க ஏன்னா ஒரு நான் முப்பத்தி ஆறு பேர் ஒவ்வொரு டீமில் இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வந்து பேசுவீங்க அப்படின்னு நினச்சேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கொடுக்கணும் அப் கொடுக்கணும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணி பேசுறதுக்கே உங்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் பட்டு மேக்சிமம் அன்பர்கள் நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கனர் டீம்னு நினைக்கிறேன் அவங்களும் ஒரு இருபத்தி ஏழு பேர் பேசியிருக்கீங்கன்னு சொன்னாங்க இது வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் முதல் அதில் மைக் ஓப்பன் பண்ணி அதாவது பேசணும்னு நினைக்கிறதே வந்து இங்கே வந்து சக்ஸஸ் தான் ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து தொடக்கத்தில் இருக்கிறீங்க ஒரு ஒரு மாதம் அதிகபட்சம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே இது மேலே ஒரு உங்கள் பேட்ச் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து நேற்று வந்து இருக்குது நிச்சயமாக நம்ம அதிகப்படியான ஆசிரியர்களை உருவாக்க முடியும்னு நம்புகிறோம் சரியானுங்களா ஏன்னா போன முறை முந்நூறு ஆசிரியர் இணைஞ்சாங்க ஆனால் அந்த ஐந்து நிமிட உரையை நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தான் கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்தது ஆனால் உங்களில் நேற்றுக்கு ஒரு நாள்லேயே முப்பத்தி ஆறு பேருக்கு இருபத்தி ஏழு பேர் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களையும் நம்ம ஒரு டென் பர்சன்ட் கொண்டு வந்துடலாம் இன்னொரு டென் பர்சன்ட் கொஞ்சம் நம்ம கைடு பண்ணணும் அப்போ அந்த விதத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நன்றி இதில் வந்து இன்றைக்கும் நிறைய பேர் பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த டீம் பன்னிரெண்டு டீமும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கணும் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் உங்களோட விஐபி நம்பர் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் சரிதானுங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க அதே போல் எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக குரூப்பில் வந்து மெயின் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடிஷ்னல் குரூப்லேயே அது வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் நான் சரி நான் ரொம்ப சிம்பிள் தான் பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பழக்கம் ஆகணும் ஒன்று ரெண்டு முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நீங்கள் அதை பண்ணிடலாம் அது ஒன்றும் சிரமம் இல்லை பட் இது வந்தால் தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இது வந்து கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா சரி சரி இப்போ அந்த விதத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நாம் இன்றைக்கி செஷன் முடிச்சுட்டு கூட ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இடத்துல வந்து கேட்கலாம் அதே மாதிரி உங்களுடைய டீமில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து நிச்சயமா வந்து அதை கேட்டு வந்து பயன்பெறணும் சரிங்களா சரி ஓகே ஓகே பேச்சுக்கலை நம்ம தொடங்கி இருக்கிறதுல மகிழ்ச்சி மீண்டும் இப்ப நம்ம பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புறேன் ஏன்னா அந்த பேச்சை நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா சரி நாம அதுக்கு முன்னாடி அந்த ஐந்தில் அளவு முறை அப்படிங்கறத கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம்தான் குறிப்பாக உம் ஒரே நிமிஷம் ஓகே இந்த பேச்சு எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் முதல்ல குறிப்பு கொடுத்திருந்தேன் நான் அதனுடைய தொடராக இன்னைக்கு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஐந்து நிமிடம் உரை வந்து கொடுக்குற காரணத்தினால இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமா அளவுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா அதில் குறிப்பாக நீங்கள் ஒரு உரையை தொடங்கும் போது அந்த உரையை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் வந்து சிம்பிளாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து தியானத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய பெயர் நாம நம்ம இறை சாதனை மாதத்தில் இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துக்கிட்டு சரிங்களா ஒரு தியானம் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் தியானத்தினுடைய பயன்கள் என்னங்கிறது பேச போகிறோம் அல்லது தியானம் எப்படி செய்தா ஆழ்ந்த நிலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஃப்ளோவா நீங்கள் வந்து சொல்லலாம் நிறைவுல நம்ம இதையெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பேச்சுக்களை கொண்டு போகிறதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சரிதானுங்களா அதாவது முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் அல்லது முப்பது செகண்ட் ஒரு இன்ட்ரோ பின்னாடி ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ஒரு முப்பது செகண்ட் கன்க்ளூஷன் இது எப்போ எந்த உரையும் நம்ம பேசினாலும் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளணும் சரிதானுங்களா உள்ள அதே மாதிரியே அந்த கன்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பேச போறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நர்வஸ் இருந்தாலும் அந்த கன்டென்ட்டை வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்திக்கோங்க அந்த கண்டென்ட்டை வந்து ப்ராப்பரா நீங்க நீங்கள் கருத்து மாறாம இப்போ தியானத்தினுடைய பலன்கள் பேசுறதா இருந்தால் ஒன்லி பலன்கள் மட்டும் பேசணும் சரிதானுங்களா இல்ல தியானம் எப்படி இயற்றுனா சிறப்பா இருக்கும்னா அதை மட்டும் நம்ம எடுத்து பேசணும் இல்லை தியானத்துல வந்து மனதின அலைச்சூழல் பத்தி பேசுனீங்கன்னா அதை பற்றி மட்டும் பேசணும் சரிதானுங்களா இதில் நம்ம என்ன ஆகும்னா ஆரம்ப காலத்துல இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஜம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா சரி குறிப்பாக இப்போ நீங்கள் எல்லாருமே ஆனால் நான் இப்போ கேட்ட வரைக்கும் நான் மேக்சிமம் கேட்குறேன் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் வந்து தான் இருக்கிறேன் பட்டு நீங்க எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்றது தெளிவாதான் இருக்கீங்க ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்னா வந்து யாருமே எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஹ் எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவாதான் அந்த சிந்தனை ஒரே கொடுக்குறீங்க அப்ப உங்களுக்கு பேச்சுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது நான் நிறைய பேர் இதை கேட்டத வச்சு நான் சொல்றேன் அதனால் நீங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் பர்சன்ட் கூட இல்லை மேக்சிமம் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ளோ வந்து உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க அதே போல் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தில் வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நான் சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் பேச்சில் நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு ஞானத்தன்மை வந்ததுன்னா நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே வரும் அது வேற விஷயம் பட்டு நம்மளுடைய உரையில நகைச்சுவை கலந்த ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அது வந்து மனதில் வந்து பதியக்கூடிய ஒரு உரையாக நிச்சயமா அமையும் அதற்குன்னு எல்லாமே நகைச்சுவை இருக்குன்னு நான் சொல்ல வரல சரிதானுங்களா ஆனால் இந்த நம்ம நம்ம பேசுறதுக்கு வந்தாலே கொஞ்சம் ஒரு கலகலப்பா இருக்கணும் அதாவது டெப்தாவும் நம்ம பேச தெரியணும் அதே சமயம் மகரிஷியே வந்து நிறைய ஜோக் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய ஓஷோ பல ஞானிகளோட உரைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய ஜோக்ஸ் வந்து கேஷுவலா பேசியிருப்பாங்க சரிங்களா அப்போ நம்மளுடைய உரையில் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு இருக்கிற மாதிரியான திங்கிங்கை நீங்கள் வந்து உள்ள ஆட் பண்ணணும் அதே போல இன்னொன்னு ரொம்ப முக்கியம் யாரை குறித்தும் எதை குறித்தும் குறையோ கேலையோ செய்யக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிப்பாக நாம வந்து எல்லா மதத்திற்கும் பொதுவாக நின்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய இறை சாதனை மார்க்கம் மகரிஷி அவங்களோட உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அமைப்பு அப்ப இந்த இடத்துல நாம எந்த மதத்தையோ எந்த மொழியோ எந்த இனத்தையோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கூடாது ஒரு காயப்படுத்தி கூடாது உயர்த்தி பேசுறதுமே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து உயர்த்தி பேசலாம் நான் என்னோட உரைகள் பேசுகிறப்ப நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஒரு ஹிந்து தர்மத்தை ஒரு இடத்துல உயர்த்தி பேசணும்னா அதே சமயம் இஸ்லாமையும் கிறிஸ்துவத்தையும் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து டச் பண்ணி பேசுவேன் சரிதாங்களா அப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்முடைய மனோநிலை வந்து இருக்கணும் அதே போல சில இடங்கள்ல தவறுகள் இருக்கும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது மகரி சொல்லுவாங்க எந்த மதத்தில் இல்லை பஞ்சமகா பாதகங்கள்ன்னு கேட்பாங்க உங்க மதந்தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே எந்த மதத்தில் இல்லை பஞ்சமகா பாதகங்கள் ஏதாவது ஒரு மதத்தை சொல்லுங்க போய் பேசாத ஒரு மதம் இருக்கா அந்த மக்கள் இருக்காங்களா சரி அப்படி வந்து வந்து எந்த மதமே இது வரைக்கும் இல்லை அப்ப எல்லா மதத்திலயும் நல்லது இருக்கு சில சில தீமைகளும் எல்லா இடத்துலயுமே மக்களோட மனோ நிலையில் செய்யுது ஆனால் நாம பேசுறப்ப எந்த ஒரு மதத்தையுமே வந்து தாக்கி பேசிடாதீங்க குறிப்பாக கோவில் வழிபாடு இன்னும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கீங்க இன்னும் சாமி கும்பிட்டுருக்கீங்க இன்னும் சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து சிலர் வந்து பேசுறத நம்ம வந்து பார்க்கறோம் அது வந்து மொத்தமாக மகரிஷிக்கே வந்து ஒரு கெட்ட பேராக வந்துருது இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியணும் நான் வந்து முதல் வகுப்புலயே சொல்லணும்னு நினச்ச விஷயம் இது அதனால நீங்க முடிந்த வரைக்கும் யாரையும் எந்த இடத்துலையும் ஆஹ் கேலி செய்தோ கிண்டோ பேசிற அந்த வார்த்தை வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க மனதில் கொள்ளுங்க நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அமைப்பு சரிங்களா அதனால இது வந்து எல்லாவற்றையும் உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இதை நீங்க வச்சுக்கிறோம் அதே போல ரொம்ப முக்கியம் நம்ம வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் என்னோட வாய்ஸ் கூட நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் சரிதானுங்களா சிலரோட வாய்ஸ் வந்து அப்படியே கணீர்னு அந்த பேச்சுக்கான ஒரு குரலாக அந்த குரல் இருக்கும் இது நம்ம கொஞ்சம் வந்து இயல்புலேயே நமக்கு வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம டியூன் பண்ண வேண்டியது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டியூன் பண்ணிக்கலாம் அப்போ அந்த குரல் வலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நாம வந்து சேர்த்திக்கலாம் அது தவறு இல்லை சரிதாங்களா கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கிறது அது வந்து தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் பேசும்போது இன்னைக்கு கூட காலையில ஒரு அப்பா அவங்க பேசுனாங்க கொஞ்சம் பாவம் இருமல்லியே பேசினாங்க அப்ப பேசும்போது ஒரு சுடுதண்ணி நீங்க பக்கத்தால வச்சுக்கலாம் இல்லை சுடுதண்ணி முன்னாடி குடிச்சிட்டு பேசலாம் இந்த பழக்கமெல்லாம் இப்ப இப்ப இருந்தே உங்களுக்கு வந்தாரு இப்போ வந்து நீங்க ஏதோ சாதாரணமா ஒரு அஞ்சு நிமிஷம் தானே பேசுறோம் அப்படி எடுக்காதீங்க சரிதானுங்களா இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்திற்கான வாய்ப்பு இப்படி நான் சிந்திக்கிறது உண்டு என்ன சொல்றது வேதாத்திரி மகரிஷி இருக்கிறாங்க இப்போ அப்படி மனசுல வச்சுக்கோங்க வேதாத்திரி மகரிஷி இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி அந்த முன்னாடி பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் அந்த அந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு என்ன இருக்கணும் ஒரு வெல் ப்ரிப்பரேஷனாக அது அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அந்த இடம் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு இடமாக இருக்கும் அதனால ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயந்தான் அதனால நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா சரி அதே போல் இந்த குரல் வலைக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஏன்னா வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக வரல அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்கிற கருத்து வந்து அவங்கக்கிட்ட போய் வந்து சேராது சரிங்களா ரைட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது ஆ ரொம்ப முக்கியம் பேசுறப்ப முகத்துல இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி தன்மை ஒரு சிரித்த முகம் சரி அப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் இப்போ இருந்தே ட்ரெயினை பாயிருங்க சிலருடைய எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அந்த ஃபேஸே வந்து அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமா இருக்கிறது மாதிரி வந்து அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து அப்படியே உம்முன்னு முகத்தை வச்சுட்டு பேசக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க அப்ப நம்ம பேசும்போதே வந்து அந்த முகத்துல ஒரு இன்முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு தன்மையோட ஒரு தெளிவான குரல் அந்த குரல்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் சரி அந்த எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா எங்க கொஞ்சம் மைல்டா பேசணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் மைல்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் சரிதானுங்களா அதே போல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து பேசி பார்க்கணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சரிதாங்க நீங்கள் ஒன்றுக்கு பல முறை வந்து பேசி பார்க்கணும் குறிப்பாக கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுறது அப்படிங்கிறது உலக அளவில் வெற்றி பெற்ற ஒரு முறை சரிதானுங்களா உலக அளவில் வெற்றி பெற்ற ஒரு முறை வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து பேசி பழகிறது சரிங்களா அது ட்ரை பண்ணுங்க அது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு பேச்சில் ஒரு ஒரு தன்மை வர்ற வரைக்கு தான் வந்து இதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி அது ஒரு ஃப்ளோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பட் ஆரம்ப காலத்தில் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா ரைட் ரொம்ப முக்கியமா சொல்ல வந்ததுங்கிறது அந்த ஆரையும் எந்த இடத்தையும் தாக்கி பேச வேண்டாம் இன்னும் படி மேல போய் என்ன பண்ணலாம்னா உயர்த்தி பேசலாம் ஒரு ஒரு ஆலய வழிபாடு ஆலய வழிபாட்டுல இருந்துதான் நம்ம இப்ப அடுத்த லெவல் நீங்க வந்திருக்கிறோம் சரிதானுங்களா அப்போ அந்த ஆலய வழிபாட்டை பத்தி நீங்க உயர்த்தி பேசலாம் எல்லா மகான்களையும் பற்றி நீங்க உயர்த்தி பேசலாம் அது மாற்று கருத்து இல்லை சரிங்களா ஏன்னா மகிழ்ச்சிய நிறைய மகான்களை வந்து உயர்த்தி பேசி இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் மகிழ்ச்சியுடைய எல்லாம் நீங்க வந்து அதை நீங்க அந்த சிந்தனை வந்து பார்க்கலாம் சரி 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 அப்புறம் குறிப்பெடுத்தல் பத்தி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் குறிப்பெடுத்தல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அது எந்த அளவுக்கு நீங்க என்ன சொல்றது திரும்ப 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 உங்களால அதை வந்து எழுதி 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 கரெக்ட் பண்றீங்களா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பயன்பான ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் பேச்சாற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் மெத்தேடு நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ட்ராக்ஷன் மெத்தேடுனா அதாவது இந்த ஜூமுக்குள்ளேயும் நீங்கள் அது பண்ணலாம் இப்போ நான் வந்து கேட்பேன் இந்த கிளாஸ் நடக்கிறப்பவே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லாட்டி சில கேள்விகள் கேட்டு அன்பர்களை பதில் சொல்ல சொல்லலாம் சரிங்களா ஆனால் டைரெக்டாக நீங்கள் எடுக்கிறப்ப அது ஒரு இன்ட்ராக்ஷன் கிளாஸாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க அதாவது நாம் மட்டுமே பேசிட்டு இல்லாமல் நாம ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பேசுற மாதிரியான ஒரு விஷயம் நான் அது உங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன் அதாவது ஒரு தவத்தினுடைய பயன்கள் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவத்தினுடைய பயன்களை இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட மாணவர்கள் ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப நாமளே தவத்தினுடைய பயன்கள் ஹின்ஸ் எடுத்துட்டு போயிருப்போம் நமக்கு தெரிஞ்சது பேசுவோம் அது ஒரு வகை நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த இருபது பேருட்டையும் கேள்வி கேட்கலாம் இப்ப தவத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இருபது பேர் வந்து ஆளுக்கு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் ஆகும்போது அந்த இருபது பேர் இருந்து இருபது ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அவங்களுக்கும் ஒரு திருப்தி உணர்வு வரும் உங்களுக்கும் அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி ஒரு தன்மை கிடைக்கும் இது வந்து பேச்சுக்கலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆரம்ப காலத்தில் உங்களால் இதை பயன்படுத்த முடியலனாலும் இன் ஃபியூச்சர் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்தணும் அதே போல பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் நிறைய கேட்கணும் இல்லாட்டி நிறைய படிக்கணும் சரிங்களா நிறைய கேட்கணும் இல்லாட்டி நிறைய படிக்கணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் பேச்சுக்கலை வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு சக்ஸஸாக வரும் சரிங்களா அதனால நீங்க உரைகள் இப்போ நம்ம நிறைய இருக்கிறோம் இது ஒரு விதத்துல நல்லது இது கூடவே வந்து நாம நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கத்தை வந்து நீங்க வந்து நிச்சயமா ஏற்படுத்தணும் சரிங்களா அதாவது இப்போ நாம மகிழ்ச்சியோட புத்தகங்கள் சிலவற்றை உங்களுக்கு வந்து சொல்றோம் அது ஓகே அது போக இன்னும் நீங்க நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா இன்னும் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம அறிவை பெருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பேச்சுல வந்து ஒரு அடுத்த நிலையை வந்து நம்மளால தொட முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய வந்து என்ன சொல்றது புத்தக வாசிப்பு வந்து அதிகமா கிட்ட இருக்கிறத வந்து நாம் வந்து பாக்குறோம் இப்போ நம்மளையே சிலருக்கு வந்து அந்த புத்தக வாசிப்பு வந்து அதிகமா இருக்கும் சரி என்னங்களா பட்டு மற்றவங்க எல்லாரும் நம்ம அதிக பெருசா ஃபாலோ பண்றது இல்லை இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து புத்தக வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா பேச்சுக்கலைக்கு வர்றப்ப கண்டிப்பா புத்தக வாசிப்பு வந்து ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால டெய்லியும் ஒரு குறைந்த நேரமாவது புத்தகத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும் சரிங்களா ஓகே 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 அதே போல கருத்துல தெளிவு இருக்கணுங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணேன் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ண உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள்ல வந்து தெளிவு இருந்தாதான் நீங்க அந்த கருத்தை வந்து பேசணும் அந்த கருத்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த அந்த சப்ஜெக்டை நீங்க வந்து பேச வேண்டாம் நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுட்டு அந்த விஷயத்த பேசுனீங்கன்னா தான் ஏன்னா உங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம்தான் அடுத்தவங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களால அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது சரி இது ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்களேன் சரிதானா அப்போ அது ஃபார்முலா புரிஞ்சதுனால தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் அதே மாதிரி பேச்சுமே அப்படிதான் கருத்தில் ஒரு தெளிவு இருக்கணும் அதே மாதிரி சுருக்கமாகவும் பேச தெரியணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது பெர்னான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிஞர் பேச்சில் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு வேர்ல்டு லெவல் ஆலிங்கிற மாதிரி ஒரு நபர் அவர்கிட்ட போய் வந்து கேட்குறாங்க திடீர்னு போய் கேக்குறாங்க நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் உரை கொடுக்கணும் நீங்க தயாரா அப்படின்னு டக்குன்னு சொல்றாரு ஆ ஓகே தயார் அப்படிங்கிறாரு அரை மணி நேரம் உரை கொடுக்கணும் நாளைக்கு தயாரா அப்படின்னு கேட்டா இல்ல நாளைக்கு முடியாது எனக்கு ஒரு இரண்டு மூணு நாள் அவகாசம் வேணும் சரி ஒரு ஐந்து நிமிடம் உரை கொடுக்கணும் நீங்க தயாரா அப்படின்னு கேட்டா நாளைக்கு கொடுக்க முடியாது ஒரு பத்து நாளாவது எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதாவது நீங்க புரிஞ்சுக்க நாம எல்லாரும் என்ன நினைப்போம்னா அஞ்சு நிமிஷம் உரை தானே டக்குன்னு கொடுத்துடலாம் ஒரு மணி நேரம் தான் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஷார்ட்டா பேசறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் தொடக்க காலத்துல பட்டு போக 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 பாத்தீங்கன்னா ஷார்ட்டா பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லாங்கா பேசுறது ஈஸி பல கருத்துக்களை வச்சு சேர்த்தி கொண்டு வந்து எழுத்து வச்சு பல கதைகளை பல விஷயங்களை உதாரணங்களை சொல்லி பேசிடலாம் பட் இந்த அஞ்சு நிமிஷம் உரைன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஆயிரம் முறை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அந்த கண்டில் அவ்வளவு சுருக்கமா அவ்வளவு கருத்து தெளிவோட கருத்து செறிவோட அந்த விஷயத்துக்கு உணவங்க சேர்த்துரும் உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா சில பட்டிமன்றங்களை கவனமாக கவனமா பாருங்க அவங்களுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த பத்து நிமிடங்களுக்குள்ள அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல ஐம்பது விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்திருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பெரிய பெரிய பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்துக்கு அவ்வளவு கடுமையான உழைப்பை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அவங்க ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல நம்மளோட கருத்துல நாம வந்து தெளிவா இருந்தோம்னா உறுதியா இருப்போம் சரிங்களா அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பாக தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு ஒத்துக்கணுங்கிறத நான் முதல்லயே சொல்லி மறுபடியும் பதிவு பண்றேன் ஏன்னா எல்லாத்தையும் இப்ப நிறைய பேர் பேசுறதுக்கு வர பயப்படுறதுக்குன்னா ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பண்றது சரியானா தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு தெரியாதுங்கிறதோட விட்டுருங்கன்னு சொல்றேன் சரியானுங்களா தெரியாதுன்னா தெரியாதுங்க நான் கேட்டுட்டு சொல்றேனோட முடிச்சுக்கோங்க இது வந்து ஒரு கௌரவ குறைவோ ஒரு தரக்குறைவோ கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலை சரிங்களா இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலை அதனால அது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல நம்ம பேசுறது முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே அங்க பேசணும் சரிதானுங்களா உண்மை அல்லாத விஷயங்களை அல்லது அது உண்மையான தெரியாத விஷயங்களை நம்ம மக்களிடம் பேச வேண்டாம் நீங்கள் ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் அந்த குறிப்புகளில் பின் குறிப்பு இருக்கும் இந்த இந்த புத் இந்த கருத்து இந்த இடத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு நூலையோ ஏதோ ஒரு பேப்பரையோ ஏடையோ அவங்க வந்து கொண்டாந்து வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ நாம் சொல்கிற விஷயம் உண்மையானதாக இருக்கணும் அதே சமயம் அது இருப்பதற்கான ஆதாரமும் இருக்கிற அளவுக்கு இருந்தால் கூட நல்லது ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தெரியாத கிளாரிட்டி இல்லாத விஷயங்களை நம்ம வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்க வேண்டாம் சரி அது நம்ம மேல இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நான் வந்து என்னோட உரைகளை முன்னாடி வந்து இந்த உடல் அமைப்பு இயக்கம் பத்தி பேசுறப்ப கிட்னியோட அளவு வந்து அவரை விதை சைஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு நாள் ஒரு அக்கு ஹீலர் மருத்துவர் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு அவர் வந்து சொன்னாரு ஐயா கிட்னியோட அளவு வந்து அவரை விதை சைஸில் இருக்காது அதை விட மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது அதனால அதனுடைய வடிவம்தான் வந்து அவரை விதை வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சொன்னார் சரி அதனால் இது வந்து நான் வந்து சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிற அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஆனால் அந்த கருத்து வந்து முற்றிலும் உண்மையான கருத்து அதுக்கப்புறம் நான் புத்தகத்தை மீண்டும் நெட்லையும் புத்தகத்திலையும் பெரட்டி பார்க்குறப்போ அவர் சொன்ன கருத்து வந்து உண்மையா இருக்கு அப்ப மற்றவருடைய கருத்துக்களை ஏற்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து நம்மகிட்ட இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சுல ஏன்னா நம்ம எல்லா என்னதான் நம்ம தெளிவா வந்து பேசினாலும் சில இடத்துல நமக்கும் யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி நம்மளும் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அப்படிங்களாங்க சரிங்கய்யா இனிமேல் நான் வந்து மாத்திக்கிறேன் சரிங்களா இனிமேல் என்னுடைய உரைகளை நான் அதை பயன்படுத்துறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கணும் அதே போல் முடிந்த வரைக்கும் இந்த ஜாதி மத மொழி இனத்தை தூண்டுறது மாதிரியான அல்லது வேறுபடுத்தி காட்டுற மாதிரியான பேச்சுக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக மதத்துல நான் வந்து சொல்கிறேன் அது மீண்டும் மீண்டும் அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிதானுங்களா ரைட்டு அப்புறம் ஒரு கவி எடுத்து பேசுறீங்க அப்படின்னா அந்த கவியை தயவு செஞ்சு தெளிவாக ஒன்றும் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுங்க இல்லாட்டி தெளிவாக அந்த ரைட்டிங்கை பார்த்து கூட படிங்க இன்னைக்கு ஒருத்தவங்க கூட ஒரு கவி பேசினப்ப நிறைய பிழைகள் அதில் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குரல் வளம் எவ்வளவு முக்கியமோ மொழி வளமும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு பேசுகிற மொழியே நம்ம அந்த பிழை இல்லாமல் அந்த உச்சரிக்கிறதுக்கு வந்து பழகணும் அது நீங்கள் போக போக வரும் அதில் ரொம்ப டெப்த்து போகணும்னு நான் சொல்லலை ஆனால் வந்து நிச்சயமா அந்த அந்த மொழிக்கான அந்த லகரம் இதெல்லாம் வந்து நம்ம சரியாக வந்து உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கணும் சரிங்களா அதாவது குரல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மொழியும் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவையான இடத்துல ஆங்கில பதங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பேச்சினுடைய ஒரு தன்மையை வந்து உயர்த்தி காமிக்கும் அது அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் சாதாரண மக்களுக்கு போய் ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொல்லல பட் ஆங்கிலம் தெரிந்த நபர்கள் இருக்கிற ஒரு சபையில அவங்களுக்கு தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த விஷயத்தை ஆங்கிலத்திலையும் கூறும்போது அந்த விஷயத்திற்கு ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுனா அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க சரி ஆல் பவர் சீஸ் வித்தின் யூ அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத விட அதுல அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்ந்த ஒரு மொழி மாதிரி நம்ம நினைக்கிறோம் சரிதானுங்களா அது தவறு பட்டு தேவையான இடத்துல அதை நீங்க பயன்படுத்துறது தப்பு கிடையாது சரிதானுங்களா ஓகே ஓகே அதே போல அந்த பேச்சில் ஒரு உயிரோட்டம் இருக்கணும் அத எப்படி சொல்றது அதையே அது நம்ம நம்ம பேசுகிறதே அப்படிதான் வரும் ஆக்சுவலாக இது வந்து சாதாரணமாக மாணவர்களை பேசுகிறப்போ தான் வந்து நம்ம இது இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆனால் உங்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் இந்த மேடை பேச்சு குழந்தைய பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா மைக்கு பிடிச்சிட்டு பயங்கரமாக ஆவேசமாகலாம் பேசுவாங்க பட் அது என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சுருக்காது அப்போ புரியாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஆவேசமாக ஒரு ஒரு நவரசமும் இணைந்தது போல ஏற்ற இறக்கத்தோடு பயங்கரமா பேசுவாங்க சரிதாங்களா ஆனா நம்மளுடைய அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுடைய வந்து ஒரு உணர்வு பூர்வமாக உயிரோட்டம் இருக்கிற ஒரு ஒரு விஷயமா இருக்கணும் ஒரு நீங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கண்ணுல ரெண்டு சொட்டு தண்ணியாவது வரணும் சரிங்களா அதுதான் வந்து அந்த விஷயத்திற்கு நம்ம கொடுக்கற ஒரு உணர்ந்து பேசணும் வெரி குட் எக்ஸலெண்ட் போட்டிருக்காங்க உயிரோட்டத்தோட உணர்ந்து பேசுற மாதிரி இருக்கணும் அதே போல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த இன்ட்ராக்ஷன் மெத்தடில் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நீங்கள் அது சார்ந்த மற்ற விஷயங்களை நீங்க வந்து பழக்கப்படுத்திக்கலாம் இன்ட்ராக்ஷன்ல வந்து இப்போ வர்ற இப்போ முப்பது பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க முப்பது பேர் வர்றாங்க உங்க வகுப்பு இருக்காங்கன்னா முப்பது பேருமே ஆர்வமாக கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா முப்பது பேருமே ஆர்வமாக கேட்பாங்கன்னா சத்தியமாக கேட்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் மிகுந்த ஆர்வத்தோட கேட்பாங்க ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது சதவீத ஆர்வத்தில் கேட்பாங்க ஒரு பத்து பேர் ஏனோ தானோன்னு தான் கேட்பாங்க சரிதானா நாம் என்ன பண்ணுவோம்னா பொதுவாக பேசுறவங்க அந்த ஏனோ தானோன்னு கேட்குறவங்களையே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடரா இவங்க என்ன நம்மளுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன இப்படி பிகேவ் பண்றாங்க அப்படிதான் தோணுமே தவிர ஒரு பத்து பேர் இன்வால்வா கேட்கறாங்கல்ல அவங்க மேல நம்ம போக்கஸ் வராது புரிதல் இல்லைங்களா கவனம் எல்லாரும் மேல இருக்கணும்னாலும் நீங்க புரிதல் எப்படி இருக்குன்னா முப்பது பேரும் ஒரே அட்டன்டிவ்ல உங்களை கவனிக்க மாட்டாங்க இந்த கவனத்துல ஏற்ற இறக்க இருக்கத்தான் செய்யும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த கவனிக்காத நபரையும் கவனிக்கிற அளவுக்கு பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அது நீங்கள் பழக பழக வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்புறம் நான் நான் என்ன சொன்னேன்னா இப்போ நான் ஒரு ஹின்ஸ் கொடுப்பேன் இதையவே நீங்கள் பயன்படுத்துங்க இல்லாட்டி வேறு ஏதாவது நுட்பத்தை பயன்படுத்துங்க அதாவது நான் பேசும்போது ஆரம்பத்துலேயும் சொல்லிடுறது இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கேம் பண்ணுவேன் அதாவது ஒன் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை கிளாப் பண்ணும் டூ அப்படின்னு சொன்னால் ரெண்டு முறை கிளாப் பண்ணும் த்ரீன்னு சொன்னா கிளாப் பண்ணக்கூடாது சரி இது நடுவுல நடுவுல நான் இந்த இதை சொல்லுவேன் நீங்க உண்மையாலுமே பிரசன்ட்ல இருக்கிறீங்களா பேச்சை கவனிச்சுட்டு இருக்கீங்களா விழிப்புணர்வோடு இருக்கீங்களான்னு இதை நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நடுவில் திடீர்னு ஒன் அப்படின்னு சொல்லுவேன் சிலர் வந்து கிளாப் பண்ணுவாங்க சிலர் வந்து கிளாப் பண்ண மாட்டாங்க ஏன்னா உண்மையாலுமே பேசுற ஒரு சின்ன சிக்கல் என்ன வரும் அப்படின்னா நிறைய பேர் தூங்குவாங்க இதை நீங்க கவனிச்சிருக்கலாம் நாமளே தூங்கிட்டு போவோம் இல்லையா சரிதானா அப்போ தூங்குற நபரை நீங்க எழுப்பணும் அதே சமயம் அவரை தனிப்பட்ட முறையில் சொல்லி காயப்படுத்திடவும் கூடாது நிறைய பேர் அப்படி சொல்லிடுவாங்க சரிதானுங்களா கொஞ்சம் லேட்டா வர்றவங்கள எதுக்கு லேட்டா வர்றீங்க வெளியே போய் நில்லுங்கம்பாங்க ஏதாவது எந்திரிச்சு சொல்லாம போறவங்கள என்ன சொல்லாமல் போறீங்க நாங்க இருக்கிறது தெரியலையாம் பாங்க இதெல்லாம் வந்து அவர்கள் செய்யறது தவறோ சரியோ ஆனா நாம் அந்த இடத்துல அளவுக்கு கண்ணியமா கனிவா நடந்துக்கணுங்கிறத நம்ம தான் அதை வந்து கவனிக்கணும் சரிதானுங்களா இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க அப்ப இந்த மாதிரி கேம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க தூங்கிட்டு இருக்கிற நபரா கூட இருந்தா கூட எந்திரிச்சுக்குவார் அப்புறம் அவர் சிறிது நேரம் அந்த கவனத்தை வந்து செலுத்துவார் சரிங்களா அதே போல சில கேம்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம் நான் போன உடனே மாணவர்களுக்கு இதை பயன்படுத்துவேன் பெரியவர்களுக்கும் இப்ப பயன்படுத்துறது வழக்கம் ஆயிருச்சு போன உடனே ஐஸ் பிரேக்கிங் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய வகுப்புகள் போனீங்கன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஷை டைப்பில் அங்கே போய் பழகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு நிற்போம் அப்போ ஒரு கேம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு கேம் சரிதானா அந்த கேம் கொடுக்குறப்ப அவங்க டோட்டலாக மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் ஃப்ரீ ஆயிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம் சரிதானுங்களா அதே போல் பேசுகிற இடம் யார் அங்கே உள்ள இருக்கிறாங்க என்ன கருத்து பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறத நான் வந்து முன்னரே சொல்லியிருக்கிறேன் இன்னொன்னு ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்யறேன் ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ண கூடாது அது நம்மகிட்ட இருக்கிற ஒரு 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 மைனஸ்ல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சரிதானுங்களா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து வலியுறுத்துறதோ திரும்ப திரும்ப அதே கருத்தை இரண்டு மூன்று முறை வந்து சொல்றதோ வந்து வேண்டாம் சரிங்களா அதே போல பேசுறப்ப நீங்க இப்ப இருந்தே பழகிக்கோங்க உட்காந்துட்டு பேசி பழக வேண்டாம் நின்றுட்டு நடந்துட்டு பேசக்கூடிய உரைகளுக்கு வந்து மக்களை வந்து ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்கு அதாவது அசைவு அசைவுடன் கூடிய ஒரு உடல் மொழியோட கூடிய ஒரு பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரிதானுங்களா அப்போ ஒரு மேடையில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உட்கொன்று இருந்தீங்கன்னா உங்கள் முழு கவனம் மக்களுக்கு ஒரே இடத்துல குவியும் அது அவங்க வந்து டயர்ட் இருக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு மேடையில் நீங்க நின்று கொண்டு நடந்து கொண்டு இல்லை அந்த மைக் வந்து ஒயர்லெஸ் மைக்கா இருந்தா மக்களோட மக்களாக உள்ளே சென்று பேசுறது இது எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த அந்த பேச்சு வந்து ரொம்ப ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பேச்சாக இருக்கும் சரிதானுங்களா மகிழ்ச்சிமா நிறைய பண்ணிக்கலாமா ஐயா அத அவங்கவங்க டைம்ல வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பேச சொல்லிடுங்க ஐயா அந்த குழுல இருக்குறவங்க ஆ நிச்சயமா சொல்லிரமா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயக்கம் இருக்குறது கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா வந்து நல்லாவே பேசுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் தயங்கி இருக்காங்க சொல்லும்போது இருக்கும் 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 ஃபர்ஸ்ட் டைம் பேச நல்ல அருமையா பேசுறாங்க அதுக்கு அப்புறம் அத கொஞ்சம் சொல்லிருங்க ஓகே 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 சரி சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா அவங்க சொல்கிறது இப்போ உங்களுக்குன்னு ஒரு டேட்டு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நாள் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அதில் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்தால் போதும் முன்னாடி பின்னாடி இருந்தீங்கன்னா தப்பில்லை பட்டு உங்களுக்கு ஒரு பத்தை கால் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துட்டு மற்றவங்க பேசுகிறது கேட்கலாம் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சரிதாங்களா ஆனால் உங்களுக்கு கொடுத்த டைமில் நீங்கள் நிச்சயமாக வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிதானுங்களா அதே போல இது கண்டிப்பா தயக்கம் இருக்கும் பயம் இருக்கும் படபடப்பு இருக்கும் சரிதானுங்களா இது யாராலையும் வந்து மாற்ற முடியாது ஆல்ரெடி பேசிட்டு இருந்தவங்க வேணா கேஷுவலா பேசலாமே தவிர புதிதா பேசுற எல்லாருக்குமே பயம் படபடப்பு தயக்கம் பதட்டம் எல்லாமே இது இருந்தா தான் நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால அது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க பேசுறது பேசணும் பேச பேசத்தான் அந்த படபடப்பு பய உணர்வு எல்லாம் நம்மளை விட்டு போகமே தவிர பேசாமையே இருந்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை விட்டு போகாது அந்த தயக்கம் படபடப்பு போயிருச்சாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க சரி அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் உங்களுக்கு சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் அந்த டைமில் வந்து நிச்சயமாக பேசுங்க இப்போ வந்து இதை இந்த ஒரு ஸ்பீச்சை வச்சுட்டு உங்களை யாருமே முடிவு பண்ண போகிறது இல்லை சரிதானுங்களா நீங்க பேச தான் பழகணும் இப்ப நீங்க ஏதாவது பேசுனா தான் என்னோட மனோ இருக்கு ஜஸ்ட் நீங்க வாய் திறந்து வந்து ஏதாவது சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா தான் இது ஓப்பன் பண்ணி இனி வந்து கொஞ்சம் அடுத்தது நீங்க அஞ்சு நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் மறுபடியும் ஒரு டைம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்புறம் பத்து நிமிஷம் பேசுவீங்க அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் பேசுவீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் கிராஜுவலா வருவோம் அதனால நீங்க கூச்சப்படாமல் தயக்கப்படாம வந்ததை ஃப்ளோவில் வந்து பேசுங்க சரிங்களா அது படபடப்பு இருந்தாலும் பரவாயில்ல பேசுங்க பேச பேச அது சரியாயிக்கும் சரி 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 இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த விதத்துல சொல்லுங்க ம் ஒருத்தவங்க இன்னைக்கு உள்ள இருந்தாங்க உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாம இருந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டோம் அந்த வீடியோவை கொஞ்சம்

எங்களால் இந்த டைமில் வந்து பேசுறது கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி சொல்லுங்கள் பட் மற்ற எல்லாருமே நிச்சயமாக நேரடியாக தான் வந்து பேசணும் இந்த டைம் மட்டும் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா வேறு டைம் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிதானுங்களா இந்த டைம் என்னால் முடியாதுங்க நான் ஏதாவது ஒர்க்கில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு டைம் வாங்கிக்கலாமே தவிர பட் எல்லாருமே மேக்ஸிமம் டைரெக்டாக வந்து தான் பேசணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்து நிச்சயமாக வரும் நாளைக்கு ஜூமில் நீங்கள் வந்து நிறையா பேச போகிறீங்க நிறையா கோஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுவீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ஆணி வேற இருக்கும் சரிங்களா அதனால் இது நீங்கள் சிறப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி 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 ஓகே என்ன டவுட் இருந்துக்குதுன்னா நீங்கள் இப்போ நான் இப்போ இந்த நிகழ்ச்சி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம் சரிங்களா சரி எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்திருவோம் தியான நிலைக்கு வந்துருங்க வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு கற் பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு இரண்டு அறிவிப்பு மட்டும் ஒன்று இப்ப எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ஒண்ணு கிடைச்சிருக்கும் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி